பாளையத்துல இருந்து நவநீத கிஷன் தான் இயற்கை விவசாயி. அவர் இந்த மாடுகள் இயற்கையில வச்சிருக்கேன்னு ஒரு ஆள் சொன்னாராம், பார்க்க போனாராம், பண்ணையை சுத்தி சுத்தி வந்தாராம், கரக்கர மாடா இருக்கான், கண்ணூட்டியே காணாமா. எங்கயா கண்ணூட்டியா காணா? கண்ணுக்குட்டி எதுக்குங்கிறான். சரி, கண்ணுக்குட்டி எதுக்குங்கிறப்ப இருக்கட்டும், கண்ணு போட்டபடி தானே கறக்கும். ஆமா, அந்த கண்ணுக்குட்டி எங்கன்னு அது சாயங்காலமே பஜ்ஜி போட்டுறாங்களா? பொள்ளாச்சியில கண்ணுக்குட்டி பிறந்த கண்ணியை பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. நீ எப்படி நல்லா இருப்பீங்க? சரிதான். அந்த அவன் வந்து அமெரிக்காக்காரன் வந்து நிலத்தை ஃபேக்டரியா பாக்குறான், பசுமாட்டை மிஷினா பாக்குறான். நம்ம நிலத்தையும் தாயா பாக்குறோம், பசுமாட்டையும் தாயா பாக்குறோம். நம்ம தாய் நமக்கு மட்டும் தான் பிள்ளை கொடுத்த பால் கொடுத்தா. ஆனா அந்த பசுமாடு வந்து தாம் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பால் கொடுத்து, நம்ம பிள்ளைக்கும் பால் கொடுத்து. அப்ப தாய்க்கு மேல அதனாலதான் பசுமாட்டை தெய்வமான்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த உணவு சங்கிலியில இந்த பசுமாடு ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அது அந்த நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடு அது புள்ள திங்குது, வைக்கலை திங்குது, தவிட்டை திங்குது, புண்ணாக்க திங்குது, மனுஷனுக்கு வேண்டாங்கிறதெல்லாம் தின்னுட்டு, வேண்டாங்கிறதெல்லாம் தின்னுட்டு உனக்கு பாலை கொடுத்தது, நிலத்துக்கு எருவை கொடுத்தது, ஏர்ல போறதுக்கு மாட்டை கொடுத்தது, வண்டியில போறதுக்கு மாட்டை கொடுத்தது, புனையில சுத்தி வந்துச்சு, வருஷத்துக்கு ஒரு கண்ணி ஊட்டி போடுச்சு, செத்து பிறகு மாமட்டரில் போச்சுன்னா அது பக்கம் பழமா வந்துச்சு. இந்த பக்கம் வந்துட்டுலாம் அந்த மாட்டை மட்டும் விட்டுட்டு என்னென்னலாம் போச்சு, மாடு போனதுனால நம்ம பாக்கெட்ல பாலை வாங்கணும், அது பாலில அதை அப்புறம் பார்த்துக்குவோம். ரெண்டாவது வந்து ஃபெர்டிலைசர் வாங்கணும் எரு இல்லைங்கிறதுக்காக. மூணாவது வந்து ஏர்ல போறதுக்கு மாடு இல்லைங்கிறதுக்காக டிராக்டரை கொண்டுட்டு வந்தோம். அந்த டிராக்டருக்கு டீசலை வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த குப்பை வந்து நிலத்துக்கு போய் சேரல, வண்டி கிடையாது. அப்புறம் அங்கே விளைஞ்சது ஊடு வந்து சேரல, வண்டி கிடையாது, அதுக்கெல்லாம் லாரியில் போயிடுச்சு. நீங்கள் வண்டியை கட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க, அப்போ அது கிடையாது. ரோட்டில் போய் நின்று பஸ் வரும்போது ஏறிங்க, அவங்க கொண்டாந்து விட்ட இடத்துலேருந்து விட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு. அப்போ இந்த கமலையில் போட்டு தண்ணியை இறச்சி ஊற்றுறதுக்கு அந்த மாட்டை பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ மோட்டார் சட்டம் கொடுத்துருக்கான், டீசல் இன்ஜின்ங்கிறான், அப்புறம் எலக்ட்ரிக் மோட்டாருங்கிறான். அவர் மற்ற ஆற்காடு வேறு சாமி கரண்டை விட மாட்டேங்கிறாருன்றான். இப்ப மாடு செத்து போ, ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணு ஊட்டி போட்டுது. நம்ம யசமா வந்து இப்ப நம்ம செத்து போயிட்டோம்னா எப்ப இதை கட்டிட்டு உழுவாரு, அதான் மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு கண்ணு போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த டிராக்டர் வந்து 10 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குறீங்க. தேடி போன ஒரு சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.